Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பனானா பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பனானா பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு இல்லைனா மூணு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 1/3 கப் அளவு சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பனானா பேஸ்ட் கூட 1 கப் அளவு மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறமா 1 பிஞ்ச் அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம பனானா பால்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பனானா பால்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சாதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.